ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக் ரோல் தான் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் போல் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4-5 நிமிஷம் வரையும் நல்லா மாவு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு ஒரு 2 நிமிஷம் வரையும் திருப்பி பிசைஞ்சுக்கிறேன். பிசைஞ்சது பிறகு நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு. இதை அப்படியே சைடில் வச்சுட்டு அடுத்தது நம்ம எக் ரெடி பண்ணிக்கலாம். எக் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பவுலில் 2 முட்டையும் உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு அதிகமாக சேர்த்துற வேணாம், சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆட் பண்ணோன்னா ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் வந்து நம்ம குக் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக்கை. எக் ரோலோட சேர்த்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கேபேஜும் அதையும் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன் ஒரு பவுலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டேன். ஸோ நல்லாவே பெருசாகவே தேய்ச்சிருக்கேன். நம்ம எக் ரோல் கொடுக்கறதுனால கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு சைடும் ஆயில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு சைடும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்ச சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணிக்குவேன். சப்பாத்தியெல்லாம் குக் பண்ணது பிறகு சைடில் எடுத்து வச்சுட்டு அதே தவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு கொஞ்சம் சைடில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகட்டும் எக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து நம்மளால் எடுக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஆட் பண்ணது பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து எக்கோடு அது சேர்ந்து ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு பிறகு மெதுவாக பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி நம்மளோடது ரெடி ஆயிடும். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னொரு சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எக்கை ஆட் பண்ணது பிறகு ஹாஃப் குக் ஆனோன்னு அதுக்கு மேலே சப்பாத்தியை நான் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்துக்குவேன். இன்றைக்கி நான் 2 எக் ரோல் கொடுக்கலான் இருக்கேன் பாக்ஸுக்கு. ஸோ வந்து ஒரு சப்பாத்தி எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் போல் மயனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா கெச்சப் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா சைடும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கேப்சிகம் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடியே உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். எக் ரோல் ரெடி பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். வெங்காயம் கேப்சிகம் கேபேஜ் சென்டரில் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சாட் மசாலா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா இல்லைன்னா பெப்பர் பொடி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து ஸ்லோவாக ரோல் பண்ணிட்டு வரேன். ரோல் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபாயில் வந்து கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு எண்டில் வச்சு அப்படியே திருப்பியும் ரோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபாயில் வச்சு நம்ம ரோல் பண்ணோன்னா பசங்களுக்கு ஹோல்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த எண்டிலையும் நான் சீல் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது. இப்போ என்னோடய எக் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இன்றைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் ரோலை ஆட் பண்ணிக்கிறேன். எக் ரோலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மயனஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மயனஸ் வந்து என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நான் வேக வச்சுருந்தேன். அதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா எள்ளு மிட்டாய் இருந்துச்சு. ஸோ அதை 2 பீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.